ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டான் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஏர்லியான ப்ராஜெக்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 6,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போ எப்படி ப்ரோ இதை நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி. அது மட்டும் இல்லாமல் டேக் பண்ணியே அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, அதை இவங்க ரீட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லெஜிட்டான ப்ராஜெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 மில்லியனுக்கு மேலே வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, 18 மில்லியன் டாலர் கைஸ். ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் இதுக்கு க்ரோத் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஏர்டிராப் ட்ரை பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நமக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் எல்லா வீடியோவும் செக் பண்ணுங்க, நிறைய ஏர்டிராப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஏர்டிராப் டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீபின் ப்ரோட்டோக்கால் டு ஆஃபர் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராட்பேண்ட் வித் மல்டி கிகாபிட் வயர்லெஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக வந்து கிராஸ் ஏர்டிராப் இருக்குல்ல, ஸோ நம்ம அதில் எப்படி நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மள்த. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் சொல்லலாம் நெட்ஒர்க்கில். ஸோ எப்படி வந்து நம்ம இந்த ஏர்டிராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்லி இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்துடும். வந்ததுமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த டான் வேலிடேட்டர் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுமே மேலே வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூன் இருக்கும். ஸோ வெல்கம் டு டான் வேலிடேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கனெக்ட் பண்ணி நம்ம இவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுனால மட்டுமே நம்மளால் வந்து பாயிண்ட்ஸ் அர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே வந்ததுமே கீழே ரிஜிஸ்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுத்துக்கோங்க, நேம், இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு ரெஃபரல் லிங்க், ஐ மீன் ரெஃபரல் கோடு இருக்கும். ஸோ இந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கரெக்டாக ரெஃபரல் செக்ஷன் இருக்கும், ஓகேங்களா, அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். இல்லைங்கன்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து அமைச்சிருப்பாங்க உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் அமைச்சிருப்பாங்க அதில். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டுனா கிளிக் டு வெரிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். அண்ட் இன்கேஸ் இந்த மெயில் உங்களுக்கு வரலன்ற பட்சத்தில் உங்கள் கீழே மோர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்பேமில் போய் செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி லிங்க்லாம் உங்கள் ஸ்பேம் அக்கௌண்ட்டில் வந்து ஒழுகும். ஸோ அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது வந்ததுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து இந்த மேலே இருக்க அந்த ஸ்மால் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன இமெயில் கொடுத்து கிரியேட் பண்ணிங்களோ அதே இமெயில் அட்ரெஸை வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க கையில். ஸோ கனெக்டடுன்ற சிம்பிள் காட்டணும் மேலே, அண்ட் கனெக்ஷனோட குவாலிட்டி என்னன்றது சொல்லும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணுறதுனாலே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் அர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அண்ட் இப்போ ஸ்டார்டிங்காக 15K பாயிண்ட்ஸ் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் ரைட்டவே, அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ கீழே பூஸ்ட் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம போயிட்டு வந்து சோசியல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா கிளைம் பண்ணிக்க முடியும். சோசியல் டாஸ்க்னால் பெருசுலாம் கிடையாது, 3 கிளிக்ஸில் உங்களுக்கு 15K பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் பூஸ்ட்டை. அது கீழே கிளிக் பண்ணதுமே 3 இருக்குது பார்த்தீங்களா, ஃபாலோவர்ஸ் அண்ட் ஏர்ன் மோர் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே அத்தரைசேஷன் அவங்க கேட்கல, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கிளிக் பண்ணாலே கிளைம்டுன்ற மாதிரி காமிச்சிருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ட்விட்டரே ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கார்ட்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்துட்டு டெலிகிராம் இருக்கும், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னா கூட ஜஸ்ட் ஒரு 3 கிளிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க, ஏன்னா அது கிளைம்டுன்னு வந்துடும். ஃபைனலாக நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜில் பார்த்துக்கலாம். ஸோ வந்து டெலிகிராமே கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் உள்ளே போயிட்டு ஜாயின் இருக்குல்ல, யூஸ்வலாக நம்ம குரூப்ஸ்லாம் ஜாயின் பண்ணாலும் அது மாதிரி ஜாயின் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் குரூப் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடுவீங்க. அப்புறம் மறுபடியும் பேக் வந்துட்டு ஃப்ரெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ 15K பாயிண்ட்ஸ் வந்து ரைட்டவே நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சோசியல் டாஸ்க். இதை தாண்டி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு உங்கள் ரெஃபரல் லிங்க் ஷேர் பண்ணுறது மூலிமா கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயின்லி இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. அண்ட் ரொம்பவே ஏர்லியாக இருக்குது. ஸோ சூன் ஃபியூச்சரில் வந்து வேறு ஏதாவது டேஷ்போர்ட்ஸ் இவங்க கொண்டு வரலாம், இல்லைனா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஏர்லியாக இருக்கும். அண்ட் 18 மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரோத் இருக்கும். நம்ம வந்து இதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் நான் வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.